Hi friends, in the video, we will cover Tamil Nadu விடுதலை போராட்டம் Unit 7 and 8 வந்து கவர் ஆகும் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்புறம் தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் அப்படினு சொல்லி கொடுத்திருப்பாங்க இது புக்ல எங்க கவர் ஆகுது அப்படினு பார்த்தீங்கன்னா 10th social bookல தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படினு கொடுத்திருப்பாங்க 12th ஹிஸ்டரியில தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படின்றதும் கொடுத்திருப்பாங்க இன்னும் ஒரு சில இடங்கள்ல தமிழ்நாட்டோட பங்கு என்ன அப்படின்றதும் கொடுத்திருப்பாங்க மெயினா இந்த ரெண்டு டாபிக்ல இருக்கும் கீழ்கண்ட வாக்கியங்களில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றிய சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்கவும் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது அரசியல் சார்ந்த அமைப்பு அப்படின்றிருக்காங்க முதல் அரசியல் சார்ந்த அமைப்பு இது கிடையாது இது 1852 ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது அது வந்து கரெக்ட் தான் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனின் நிறுவனர் ஜி லட்சுமி நரச செட்டி அதுவும் கரெக்ட் தான் ஸோ புக்கில் கொடுத்துருக்காங்க 1852 கஜலு லட்சுமி நரசு சீனிவாசனார் மற்றும் அவர்களை சேர்ந்தோர்களாலும் நிறுவ பெற்றது சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிறது அடுத்த ஆப்ஷன் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனின் தலைவர் அனந்தா சார்லோ அப்படிங்கிறது அவர் வந்து சென்னை மகாஜன சபையோடைய ஒரு தலைவராக இருந்திருப்பார் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனுக்கு இல்லை ஸோ சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டும் மூணும் மட்டும் சரியானது அடுத்ததான் 1884 ஆண்டு பி அனந்தச்சார்லு பி ரங்கைய நாயுடு தொடங்கிய அரசியல் சார்ந்த அமைப்பு எவ்வாறு அறியப்பட்டது அப்படின்றாங்க மெட்ராஸ் மகாஜன சபா ஸோ இங்கே பாருங்கள் 1884 மே 16 எம் வீரராகவாச்சாரி பி அனந்தாச்சார்லு பி ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்ட இவ் அமைப்பின் முதல் தலைவராக இருந்தது பி ரங்கையா செயலாளராக இருந்திருப்பது யார் அப்படின்னு பார்த்தோன்னா பி அனந்தாச்சார்லு பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் பிராமணர் அல்லாதாருக்கான சுயாட்சி வட்டார அரசியலை கீழ் வருவனவற்றுள் எந்த வட்டாரத்தின் அரசியல்வாதிகள் வேண்டினர் மெட்ராஸ் மாகாணம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதன் முதலாக நியமிக்கப்பட்ட இந்திய நீதிபதி யார் விடை டி முத்துசுவாமி ஐயர் ஸோ இங்கே பாருங்கள் டி முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக 1877 நியமிக்கப்பட்டார் 1891 சுதேச முத்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் ஜி சுப்பிரமணியம் 1891 ஜி சுப்பிரமணியம் சுதேச முத்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கினார் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தில் பங்கு கொண்டமைக்காக சிறைவாசத்தை அனுபவித்தவர் யார் விடை வ.உ. சிதம்பரம் ஆங்கிலேயர்கள் தங்கள் கவனத்தை வ.உ. சிதம்பரம் பெயரில் செலுத்த காரணம் எது விடை சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை தொடங்கினதனால் வ.உ. சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவியதன் நோக்கம் கடல் போக்குவரத்தில் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியத்திற்கு சவால் விடுக்க வ.உ. சிதம்பரம் பிள்ளை சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை எப்போது தொடங்கினார் விடை 1906 சுதேசி நீராவி கப்பல் கழகம் தன்னுடைய நீராவி கப்பலை எங்கிருந்து எங்கு வரை இயக்கியது விடை தூத்துக்குடியிலிருந்து கொழும்பு வரைக்கும் வ.உ. சிதம்பரனால் தூத்துக்குடியில் சுதேசி கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்டது அவர் டேஷ் டேஷ் என்ற பெயர்களை உடைய இரண்டு கப்பல்களை வாங்கினார் அவை டேஷுக்கும் டேஷுக்கும் இடையே செலுத்தப்பட்டது அப்படின்னா காலியா லாவோ அப்படின்ற பெயரில் ரெண்டு கப்பல்களை வாங்கினார் தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையில் செலுத்தப்பட்டது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் காலியா லாவோ என்னும் இரு கப்பல்களை விலக்கி வாங்கி அவற்றை தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே ஓட்டினார் அடுத்ததாக கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று வ.உ. சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார் காரணம் இந்திய கடற்கரைகளில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையினை அவர் எதிர்த்தார் அப்படிங்கிறது ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 12th புக் பேக் கொஷின் அப்படியே கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இங்கே பாருங்கள் 1906 வ.உ. சிதம்பரம் ஆங்கிலேயரின் கடற்பயண முற்றுரிமைக்கு எதிராக சுதேசி கப்பல் கம்பெனி ஒன்றை ஏற்படுத்தும் கருத்தை வந்து வெளிப்படுத்திய போது தமிழ்நாட்டின் சுதேசி இயக்கம் தேசத்தின் கவனத்தை பெற்றது அதுக்கப்புறம் தான் 1906 ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி எஸ்எஸ்என்சி அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பார் வ.உ. சிதம்பரனாரை பற்றி கீழே சொல்லப்பட்டுள்ள கூற்றுகளில் சரியானது எவை அப்படின்னு கேட்குறாங்க திலகரின் சீடர் மற்றும் தீவிரவாதிகள் இவருடைய தலைமையின் கீழ் சென்னை மாகாணத்தில் முன்னணியில் இருந்தனர் இவர் நேர்மையானவர் மற்றும் தவறான வழக்குகளுக்காக ஒருபோதும் நீதிமன்றம் வருவதில்லை இவர் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்திடமிருந்து கப்பல்களை விலக்கி வாங்கினார் இதில் தவறானது அப்படின்னா மூணாவது சரியானது வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும்
சுதேசி நீராவி போக்குவரத்து நிறுவனத்தின் எஸ்எஸ் காலியோ என்ற கப்பல் டேஷிற்கு விற்கப்பட்டது அப்படின்னா ஆங்கில நிறுவனத்துக்கு விற்கப்பட்டது. விவேகபானு என்ற தமிழ் மாத இதழின் பதிப்பாசிரியர் பெயர் கூறு. வாவு சிதம்பரனார். 1907 காங்கிரசின் பிளவிற்கு பிறகு உருவான புதிய தேசிய கட்சிக்கான சென்னை மாகாணத்தின் செயலர் யார்னு கேட்குறாங்க. வாவு சிதம்பரனார். தென்னாட்டு திலகர் என அழைக்கப்பட்டவர் வாவு சிதம்பரனார். தமிழ்நாட்டின் திலகர் என்று அழைக்கப்படுபவர் யார்னு கேட்டாங்கன்னா வாவு சிதம்பரம் பிள்ளை. ஏன் சுப்பிரமணிய சிவா ரயில் பயணத்தை மேற்கொள்ளவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. தொழுநோயாளி. சுதேசி இயக்கத்தினால நடந்த போராட்டங்கள் அப்புறம் கலவரங்கள் இதனால் வந்து வாவு சிதம்பரனாரையும் சுப்பிரமணிய சிவாவையும் வந்து ஆங்கிலேயர்கள் கைது பண்ணிட்டு போவாங்க. சுப்பிரமணிய சிவா சிறையில் இருக்கும்போது தான் அவருக்கு தொழுநோய் வந்துடும். சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம்தான் அவர் ரயில் பயணங்களில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் வந்து மறுப்பாங்க. ஏன்னா தொழுநோய் வந்து மற்றவங்களுக்கு தொற்றக்கூடிய நோய் அப்படின்றதுனால. அடுத்ததாக பாரத ஆசிரமத்தை தோற்றுவித்தவர் யார்? விடை சுப்பிரமணிய சிவா. ஆங்கிலேயர் அச்சுறுத்தல் காரணமாக பாரதி டேஷ் பகுதிக்கு இடம்பெயர்ந்தார். விடை பாண்டிச்சேரி. சரிங்க பாருங்கள், சிறை தண்டனையை தவிர்ப்பதற்காக சுப்பிரமணிய பாரதி பிரெஞ்சுக்காரர்களின் ஆதிக்கத்திலிருந்து பாண்டிச்சேரிக்கு இடம்பெயர்ந்தார். வாவுசி சுப்பிரமணிய சிவா இவங்களுடைய கைதுக்கு அப்புறமா தான் பாரதி வந்து பாண்டிச்சேரிக்கு இடம்பெயர்வார். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இதழ்களில் எது சுப்பிரமணிய பாரதியுடன் தொடர்புடையது அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நியூ இந்தியா. நியூ இந்தியா வந்து அன்னி பெசன்ட் அம்மையாருடையது. இந்திய பெண்களின் முன்னேற்றத்திற்காக சக்கரவர்த்தினி என்ற நாளிதழ் டேஷால் அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னா பாரதியாரால். இங்கே கொடுத்துருக்காங்க, பாரதி சக்கரவர்த்தினி எனும் மாத இதழின் ஆசிரியராகவும் பணியாற்றினார். அது பெண்களின் மேம்பாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட பத்திரிகையாகும் அப்படின்றது. சரியான கூற்றுகளை கண்டறிக. பாரதியின் இந்தியா வார இதழ் மிதவாத தேசியவாதிகளின் குரலாக திகழ்ந்தது. ஸோ இங்கே பாருங்கள், பாரதி ஆசிரியராக பணியாற்றி இந்தியா என்ற வார இதழ் தீவிர தேசியவாதிகளின் குரலாக மாறியது. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தவறானது. 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் பாரதி கலந்து கொண்டார், அது சரியானதுதான். சக்கரவர்த்தினி சுதேசமித்திரன் போன்ற பத்திரிகைகளில் பாரதி பணியாற்றினார், கரெக்டு தான். தி இந்து பத்திரிகையை வெளியிட்டவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து தவறானது, மீதி இருக்கிறது மூணுமே வந்து சரியானது தான். வாஞ்சிநாதனை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்றாங்க. அவர் அப்போதைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்தவர். புனலூரில் வன காப்பாளராக பணியாற்றினார். பாரத மாதா சங்கத்தின் உறுப்பினர். பாண்டிச்சேரியில் சுப்பிரமணிய சிவாவால் துப்பாக்கி சுடும் பயிற்சி பெற்றவர் அப்படின்றது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, 1880 திருவாங்கூர் அரச பகுதியில் பிறந்த வாஞ்சிநாதன் அவ்வரசின் ஆட்சியில் இருந்த புனலூரில் வனத்துறையில் காவலராக பணியாற்றினார், அது கரெக்டு. பாரத மாதா என்ற புரட்சிகர தேசியவாத குழுவில் அவரும் ஒரு உறுப்பினர் ஆவார். இது எல்லாமே வந்து கரெக்டு தான், கடைசி ஆப்ஷன் மட்டும் இல்லை. பாண்டிச்சேரியில் சுப்பிரமணிய சிவாவால் துப்பாக்கி சுடும் பயிற்சி பெற்றவர் அப்படிங்கிறது மட்டும் தவறானது. 1911 வருடம் ஜூன் மாதம் 11 நாள் மாவட்ட ஆட்சியர் ஆஸ் தனது துரதிருஷ்டமான பயணத்தை திருநெல்வேலியிலிருந்து டேஷுக்கு மேற்கொண்டார், கொடைக்கானல். மணியாட்சியில் வாஞ்சிநாதன் மாவட்ட ஆட்சியர் ஆஷை சுட்டு கொன்றபோது இங்கிலாந்து மன்னராக இருந்தவர் யார்? விடை ஐந்தாம் ஜார்ஜ். வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவின் பெயர் பாரத மாதா குழு. எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார்? விடை செல்வி துர்காபாய். தமிழகத்தில் 1927 ஆண்டு நீல் உருவ சிலை சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி யாருன்னு கேட்குறாங்க. பத்மாசாணி அம்மாள். தமிழகத்தின் முதல் தனிநபர் சத்தியாகிரகி என்று கருதப்படுபவர் யார்? விடை முனைவர் டிஎஸ்எஸ் ராஜன். அகில இந்திய அளவில் தனிநபர் சத்தியாகிரகி அப்படின்னு பார்த்தோன்னா வினோ பாபாவே. தமிழகத்தில் தனிநபர் சத்தியாகிரகினா முனைவர் டிஎஸ்எஸ் ராஜன். கீழ்கண்ட கூற்றுகளில் ருக்மணி லட்சுமிபதி பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார், சட்ட மறுப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார், ராஜாஜி மந்திரி சபையில் துணை சபாநாயகராக இருந்தார். இவர் 1926 பாரிஸில் நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் கலந்து கொண்டார். இது எல்லாமே வந்து சரியானது தான். தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவருமானவர், உப்பு சத்தியாகிரகத்தை எடுத்து நடத்தி கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி,
திருமதி ருக்மணி லட்சுமி பற்றி. ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஷின், நிறைய கொஷின் வந்து இந்த இவங்களை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெண்கள் மிகுந்த ஆர்வத்துடன் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிறாங்க. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமி பற்றி ஆவார். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் அன்னி பெசன்ட். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்ததா, தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தியவர் ராஜாஜி. ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தை தமிழ்நாட்டில் தலைமையேற்று நடத்தினவங்க ரெண்டு பேர், ராஜாஜியும் பெரியாரும். தமிழ்நாட்டில் ராஜாஜி உப்பு சத்தியாகிரகத்தை என்று தொடங்கினார். ஸோ இங்கே பாருங்கள், ராஜாஜி உப்பு சத்தியாகிரகம் ஒன்றினை ஏற்பாடு செய்து தலைமையேற்று வேதாரண்யம் நோக்கி அணிவகுத்து சென்றார். 1930 ஏப்ரல் 13 திருச்சிராப்பள்ளியிலிருந்து தொடங்கி ஏப்ரல் 28 தஞ்சாவூர் மாவட்டத்தின் வேதாரண்யத்தை சென்றடைந்தது. ஸோ ஆன்சர் வந்து ஏப்ரல் 13, 1930. மிகவும் புகழ்பெற்ற பாடலான கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர், தொகுத்து வெளியிட்டவர் யாருன்னு கேட்குறாங்க, வே ராமலிங்கம். ஸோ இங்கே பாருங்கள், வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் அணிவகுத்து போகும்போது தான் ராமலிங்கனார் வந்து இந்த பாட்டை வந்து பாடியிருப்பார். நாமக்கல் கவிஞரின் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது பாடல் முதன் முதலில் ஒழிக்கப்பட்ட நிகழ்வு அப்படின்னு கேட்குறாங்க, வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர்கள் யாருன்னு கேட்குறாங்க, பாண்டித்துறை ஹாஜி பக்கீர். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, பாண்டித்துறையும் ஹாஜி பக்கீர் முகமதுவும் பெரிய பங்குதாரர்களில் இருவர் அவர்.